Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹெல்தி ரெசிபி. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம சிறுகீரை கூட்டு எப்படி டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீரைனால ஹெல்தி அண்ட் மோர் ஓவர் ப்ரோட்டீன் ரிச். பருப்பு கூட ஆட் பண்ணி நம்ம பண்ண போகிறோம், ஸோ ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஆல்ரெடி நல்லா பருப்பை நான் ஊற வச்சிட்டேன். ஊற வச்சு நம்ம பாயில் பண்ணும் போது ஃபாஸ்ட்டாகவே ரெடி ஆகிடும். பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ மற்ற இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். கொத்தமல்லி சிறிது, ஒரு தக்காளி, ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு, சீரகம் ஹாஃப் ஸ்பூன், கடுகு ஹாஃப் ஸ்பூன், பெருங்காயம் ஒரு பிஞ்சு, கருவேப்பிலை, மஞ்சள் தூள் கால் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், ஒரு வெங்காயம், ஒரு கஞ்சி மிளகாய், 4-5 பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், சிறுகீரை. கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடலைப்பருப்பு, கடுகுளுத்தம் பருப்பு, சீரகம் எல்லாமே போட்டு தாளிச்சிடலாம். இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் எப்போவுமே பருப்பு வேக வைக்கும் போது தான் நான் போடுவேன், ஆனால் இன்றைக்கி நான் மறந்துட்டேன். ஸோ அதனால் இப்போ நான் இதை ஆட் பண்ண போகிறேன். பெருங்காயம் ஆட் பண்ண உடனே காஞ்ச மிளகாய் கருவேப்பிலையும் நம்ம போட்டுடலாம். பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிடலாம். மிளகாய் ஆட் பண்ண உடனேயே பூண்டு வெங்காயமும் சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கட்டும். மிளகாய் ஆட் பண்ணுறது ஃப்ளேவருக்காக தான், மிளகாத்தூளும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ண உடனே நல்லா வதங்கிடும். இது நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம கீரையை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கீரை சீக்கிரமாக வெந்துடும் நமக்கு. கீரையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இதனால் அப்படியே டைரெக்டாக இப்போ நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். கீரை வதங்கின உடனே தண்ணி தெளித்து மூடி வச்சிடலாம். கீரை மூடி போட்டு வச்சதுனால நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம். இதோட ரோஸ் மெல் போகணும், ஸோ அதனால் ஸ்டவ் ஆன்லேயே இருக்கட்டும். நம்மளோட கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சால்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிறுகீரை வச்சு நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேறு எந்த கீரைனாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you.